திருவண்ணாமலை அருகே அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 27 பேரிடம் 61 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். குளத்தூரைச் சேர்ந்த சிலம்பரசன் என்பவர் அதே பகுதியில் கேபிள் டிவி ஆபரேட்டராக வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் தனக்கு உயர் அதிகாரிகளை தெரியும் என கூறி அறிமுகம் செய்து கொண்ட சிலம்பரசன் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 27 பேரிடம் 61 லட்சம் ரூபாய் அளவிற்கு மோசடி செய்துள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தராமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் பணத்தை திருப்பி கேட்பவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்த நிலையில் சிலம்பரசனை கைது செய்த போலீசார் தலைமறைவான சிலம்பரசனின் மனைவி உட்பட 2 பேரை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை அருகே அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 27 பேரிடம் 61 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். குளத்தூரைச் சேர்ந்த சிலம்பரசன் என்பவர் அதே பகுதியில் கேபிள் டிவி ஆபரேட்டராக வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் தனக்கு உயர் அதிகாரிகளை தெரியும் என கூறி அறிமுகம் செய்து கொண்ட சிலம்பரசன் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 27 பேரிடம் 61 லட்சம் ரூபாய் அளவிற்கு மோசடி செய்துள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தராமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் பணத்தை திருப்பி கேட்பவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்த நிலையில் சிலம்பரசனை கைது செய்த போலீசார் தலைமறைவான சிலம்பரசனின் மனைவி உட்பட 2 பேரை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை அருகே அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 27 பேரிடம் 61 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். குளத்தூரைச் சேர்ந்த சிலம்பரசன் என்பவர் அதே பகுதியில் கேபிள் டிவி ஆபரேட்டராக வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் தனக்கு உயர் அதிகாரிகளை தெரியும் என கூறி அறிமுகம் செய்து கொண்ட சிலம்பரசன் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 27 பேரிடம் 61 லட்சம் ரூபாய் அளவிற்கு மோசடி செய்துள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தராமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் பணத்தை திருப்பி கேட்பவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்த நிலையில் சிலம்பரசனை கைது செய்த போலீசார் தலைமறைவான சிலம்பரசனின் மனைவி உட்பட 2 பேரை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை அருகே அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 27 பேரிடம் 61 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். குளத்தூரைச் சேர்ந்த சிலம்பரசன் என்பவர் அதே பகுதியில் கேபிள் டிவி ஆபரேட்டராக வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் தனக்கு உயர் அதிகாரிகளை தெரியும் என கூறி அறிமுகம் செய்து கொண்ட சிலம்பரசன் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 27 பேரிடம் 61 லட்சம் ரூபாய் அளவிற்கு மோசடி செய்துள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தராமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் பணத்தை திருப்பி கேட்பவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்த நிலையில் சிலம்பரசனை கைது செய்த போலீசார் தலைமறைவான சிலம்பரசனின் மனைவி உட்பட 2 பேரை தேடி வருகின்றனர்.